மதுரை மட்டுமல்ல தென் மாவட்ட மக்கள் ஒன்று கூடிய ஒரு திருவிழாவாக நடைபெறக்கூடியது சித்திரை திருவிழா. இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த சித்திரை திருவிழாவின் சிறப்புகள் வரலாறுகள் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே எழுத்தாளரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சு வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். சார், இந்த சித்திரை திருவிழாவோட சிறப்புகள் என்னென்ன, நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தது, இப்போ எப்படி நடக்குது? இல்லை, தென் மாவட்டங்களில் பல லட்சம் பங்கேற்கிற ஒரு விழா என்றால் வந்து அது சித்திரை திருவிழா தான். வழக்கமாக கோவில் திருவிழாக்கள் ஒரு ஊரோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், ஒரு கிராமத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், ஒரு பங்காளிகளோடு, ஒரு குடும்பத்தோடு ஒரு பங்காளிகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அனைத்து ஊரும் அனைத்து கிராமமும் அனைத்து வகையான சமூக பிரிவு மக்களும் பங்கேற்கிற மாபெரும் விழா, ஒற்றை புள்ளியில் அப்படின்ற மாபெரும் விழா என்றால் வந்து அது வந்து அநேகமாக தமிழகத்தில் வந்து நாம் வந்து மிகப்பெரிய விழாவாக சித்திரை திருவிழா வகை சொல்லலாம். அதற்குள்ளே போனால் சைவம் வைணவம் எல்லாரும் இதற்குள் வந்து, ஏன்னா மீனாட்சி அம்மன் கோவில் சிவன் சொக்கநாதர் என்பது முழுக்க சைவ மரபோடு இருக்கிற கோவில். வந்து அழகர் கோவில் வந்து உங்களுக்கு இது தெரியும், சுந்தரேச பெருமாள் வந்து முழுக்க வைணவ மரபில் இருக்கிற கோவில். சைவ மரபு வைணவ மரபு இரண்டும் சேர்ந்து ஒரு பெரும் விழாவை கொண்டாடுவது என்பது அநேகமாக தமிழ்நாட்டிலேயே இங்கே தான், அநேகமாக இந்தியாவிலே இதாகத்தான் இருக்கும். இந்த சைவ மரபு வைணவ மரபு மட்டுமல்ல, நாட்டார் மரபும் இதோடு சேருது, அனைத்து சமூகங்களும் இதோடு இணைக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு கலவை வந்து, அதாவது இங்கே நடக்கிற மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தில் துவங்கி அவருடைய அண்ணனான அழகர் வந்து புறப்பட்டு வருவதிலிருந்து, வந்து அழகருக்கான மாலை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து புறப்பட்டு வருவதிலிருந்து, திருப்பரங்குன்ற முருகன் திருமணத்தை பார்ப்பதற்கு வருவதிலிருந்து, நீங்கள் பார்த்தால் அநேகமாக தென் மாவட்டங்களினுடைய அனைத்து கடவுளும் வந்து பங்கெடுக்கிற, அனைத்து கடவுளும் வந்து காட்சியளிக்கிற ஒரு பெரும் விழாவாக சித்திரை திருவிழா இருக்கிறது. நான் முதலிலே குறிப்பிட்டே போல் சைவ மரபு வைணவ மரபு மட்டுமல்ல, இஸ்லாமிய மரபும் இதுக்குள் சேர்கிறது. துலுக்கராட்சியார் வீட்டுக்கு வந்து கள்ளழகர் போய் வருகிறது நம்முடைய மரபு. அப்படி பார்த்தால் சைவம் வைணவம் வந்து நாட்டார் மரபு இஸ்லாமிய அடையாளங்கள் என்று இவை அனைத்தும் சேருகிற ஒரு பெருவிழா. எனவே தான் தென் மாவட்ட மக்களினுடைய ஒரு மாபெரும் திருவிழாவாக சித்திரை திருவிழா இருக்கிறது. வரலாறு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீண்ட காலமாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா, ஒன்றுக்கொன்று பேசக்கூடியது, ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வரலாறை சொல்லுது, அந்த வரலாற்று பின்னணி எழுத்தாளர் அப்படி இல்லை. நான் முதலே குறிப்பிட்டதை போல் வந்து இதுக்குள் வந்து புராண கதைகள் இருக்கிறது, வரலாற்று கதைகள் இருக்கிறது, மக்களினுடைய நினைவில் இருக்கிறது. கள்ளழகராக வந்து சுந்தரேச பெருமாள் துவங்கி கள்ளழகராக மாறி மீண்டும் வந்து மண்டுக முனிவனுடைய சாபம் தீர்த்து அன்று இரவு போய், இதற்கிடையில் வந்து தான் வருவதற்குள் மீனாட்சி சொக்கனா அதற்கான திருமணம் முடிந்துவிட்டது என்ற கோபத்தோடு அன்றிரவு துலுக்குநாச்சியார் வீட்டுக்கு போய் வண்டியூரிலே அங்கேயே தங்கிவிட்டு மீண்டும் கள்ளழகருக்கு திரும்புகிறது. இதற்குள் பார்த்தீங்கன்னா சமூக வரலாற்றுகள் எண்ணற்ற வரலாறுகள் இருக்கிறது. நீங்கள் அழகர் ஆற்றுல இறங்குற அன்னைக்கு அன்று இரவு காலையில் ஆற்றுல இறங்குறார். இந்த ஆண்டு வந்து 5:50 6:20 இறங்க போகிறார். அன்று இரவு மட்டுமே வந்து வைகை ஆற்றிலே வந்து அந்தந்த மக்கள் வந்து தங்களுடைய குல தெய்வங்களை வந்து ஆற்றில், இந்த இடத்துல எங்கள் குலசாமி இருக்குது, இந்த இடத்துல எங்கள் குலசாமி இருக்குது என்று எல்லா சமூக பிரிவுகளும் வைகைக்குள் வந்து தங்களுடைய குல தெய்வத்தை தேடுகிற மரபு. இன்னும் யோசித்து நம்ம பார்த்தோம்னா வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முதல் தினசரி வந்து காலையிலே நீர் கொண்டு போகிறது வைகையிலிருந்து தான் அவன் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் யானை வந்து நீரை எடுத்து செல்லும். ஏன்னா வைகை உருவான பிறகு தான் இந்த நகரம் உருவாச்சு, தெய்வங்கள் உருவாகின, தெய்வங்கள் மக்களை காக்க என்று இவ்வளவு பெரிய மரபு இருக்கிறதுனால எல்லா கடவுளர்களுக்குமான ஒரு இடமாக வந்து வைகை ஆற்று படுகை இருக்கிறது. எனவே இது நான் முதலே சொன்ன போல நாட்டார் வரலாற்றிலே துவங்கி எல்லா மரபும் வரலாறும் இது வந்து பிணைந்த ஒரு பெருவிழாவாக இது இருக்கிறது. இப்போ இந்துக்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இந்த திருவிழாவை பார்க்குறதுக்கு, மக்கள் கூடுறதை பார்க்குறதுக்கு வருவாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சில இடங்களில் வந்து இந்துக்கள் மட்டும்தான் போவாங்க, அந்தந்த மதத்தினர் போகிறப்ப இவன் ஒன்று கூடிக்கக்கூடிய ஒரு திருவிழா, மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. ரொம்ப எளிமையான உண்மைங்க, கடவுள் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் வந்து மனிதனை வந்து ரட்சிக்கிறார் காக்கிறார்ன்ற பொழுது அதுக்கு மதம் ஒரு தடை இல்லை என்று மனிதர்கள் காலகாலமாக நம்புகிறார்கள். அதனால் தான் வந்து வந்து இந்த கதையில் எல்லா சமூகமும் சைவமே வந்து முதல் பெரும் கடவுள், சிவன்தான் முதல் பெரும் கடவுள் என்று சொல்லுகிற சைவ மதமும் வந்து ஒரு வைணவ கடவுளை வந்து கடவுள் திருவிழாவோடு இணைகிறது.
பெருமாளே முதல் பெரும் கடவுள் என்று சொல்கிற வைணவ மதம் வந்து சைவ கடவுளோடு இணைகிறது, சைவ கடவுள் திருவிழாவோடு இணைகிறது. அதே போல் இஸ்லாமிய அடையாளங்கள் இது இணைக்கிறது. நான் முதலே குறிப்பிட்டது போல் கடவுள் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், அவன் மனிதனை அருள்வாவிக்கிறான், எங்களை அவன் காப்பாற்றுகிறான் என்று பக்தர்கள் நம்புகிறதுக்கு இடையில் இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் பெரிய இடைவெளி இல்லை. மக்கள் சமூகம் எப்பொழுதுமே அந்த வேறுபாடுகளை பெரிதாக கருதுவதில்லை. அது முழுக்க கடவுளோடு தன்னையும் தன்னோடு கனவுடன் மட்டுமே இணைத்துக் கொள்ளுகிற ஒரு விஷயமாகத்தான் சமூகம் பார்க்கிறது. மக்கள் அப்படிதான் நினைக்கிறார்கள். இந்திய வரலாற்று இந்த திருவிழாக்களுடைய வரலாற்றிலேயே மதுரை ஏன் நமக்கு சிறப்பு அப்படின்றீங்க? 10 லட்சம் பேர் கூடுறதுனாலயா இல்லை வேறு ஏதாவது? இல்லை, நான் முதல்ல குறிப்பிட்டதை போல் வந்து இந்திய வரலாற்றில் நான் சொல்ல வரி இதை விட பல லட்சம் பேர் கூடுகிற சம்பவ விழாக்கள் எல்லாம் வந்து வட இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் நான் முதலே சொல்லி போல எந்த சைவமும் வைஷ்ணவமும் இணைந்த ஒரு பெருவிழாவாக, அல்லது சைனவ பெருமத கடவுளும் சிறு தெய்வ கடவுளும் இணைந்த ஒரு விழாவாக, அல்லது இந்த பெருமத கடவுள்களுக்குள்ளே இஸ்லாமிய மரபு இணைந்த ஒரு விழாவாக அநேகமாக இந்தியாவில் வேறு எங்கேயாவது இருக்கிறதா என்று நீங்கள் காட்டுங்கள் பார்ப்போம். அதுதான் இதனுடைய தனித்துவம். அதுதான் இத்தனை லட்சம் மக்கள் கொண்டாடுகிறார்கள். எல்லா மக்களுக்கும் இதுக்குள் இடம் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். இந்த திருவிழாவை பொறுத்தளவுக்கு சைவ வைணவம் மட்டுமில்லை, மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த சித்திரை திருவிழா நடைபெறுகிறது. மதுரையில் 2 ஆண்டுகளுக்கு பின்பு நடக்கக்கூடிய இந்த திருவிழாவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.